ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களடி. வெல்கம் டு அவர் கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கிளாஷ் ஆஃப் சேனல்ல சாம்பியன் சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த சேலஞ்ச் எப்படி ஈஸியாக முடிக்கிறதா பார்க்க போறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்ச் ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே சேலஞ்ச் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையலை ஒரு அட்டாக் பண்ணி பாருங்க, அப்போ தான் எங்கெல்லாம் ட்ராப்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த சேலஞ்சில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா, டாப் சைடில் ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் மூணு எழுதிருக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ரேஞ்ச் கொலை யூஸ் பண்ணி ஃபைவ் ஸ்கெல்டன்ஸ் கொலையும் யூஸ் பண்ணி மூணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீஸும் யூஸ் பண்ணுறேன். இது கிளியர் ஆனதுக்கப்புறம் எங்கெல்லாம் ட்ராப்ஸ் இருக்கோ அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளியர் ஆகிட்டு இப்போ ட்ராப்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் சைடில் ஸ்பெல் டவர் இருக்குல்ல, அதில் ஒரு ரெண்டு கோப்ளின் அனுப்புறேன். அப்புறம் நம்ம ஸ்கெல்லுக்கு சப்போர்ட்டாக லெஃப்ட் சைடில் ஒரு விசாடு, ரைட் சைடில் ஒரு விசாடு டெப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் டவுன் சைடில் அதே மாதிரி ரெண்டு கோப்ளின், அப்புறம் பேஸோட லெஃப்ட் சைடில் ரெண்டு கோப்ளின், பேஸோட ரைட் சைடில் ரெண்டு கோப்ளின் டெப்ளை பண்ணிடுறேன். டெப்ளை பண்ணி டொர்னோட ட்ராப்பையும் ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படியே ஸ்கெல்டன் ட்ராப்பையும் ஆக்டிவேட் ஆக்கி விட்டுறலாம். ஸ்கெல்டன் ட்ராப்ஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ் கிளியர் ஆகிட்டு அட்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, டாப் சைடில் ஒரு கோலம், ஒரு எலக்ட்ரோ டைட்டன், அப்புறம் வால் பிரேக்கரை டெப்ளை பண்ணிடுறேன். இப்போ டவுன்களுக்கு லெஃப்டில் ஒரு ஈகிள் இருக்குது, ரைட்டில் ஒரு ஈகிள் இருக்குது. இந்த ரெண்டு ஈகிள் பக்கத்துலேயும் ஒரு ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குது, அதையும் மினியனை வச்சு ஓப்பன் பண்ணிடுறேன். அப்படியே நம்ம ஸ்கேட்டர் ஷாட் மோனலித்துலாம் காலி பண்ணலாம். அந்த சைடில் டொரோ ட்ராப் இருக்குது, அதை நம்ம கோப்ளினை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா, வால் பிரேக்கர் வந்து டவுன்கள் க்ளோஸாக போய் ஓப்பன் ஆக விட்டுறக்கூடாது, ஏன்னா உள்ளே வந்து சூப்பர் மினியான் இருக்குது. ஸோ டவுன்கள் டெத்து டேமேஜில் சூப்பர் மேன் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி இன்விசிபிளும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் ஓகே, இப்போ ஐஸ் கோலம், சூப்பர் மைனர், ஆர்சி எல்லாம் ரைட் சைடில் இருக்க ஸ்டோரேஜ் பக்கம் டெப்ளை பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ வால் பிரேக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால் பிரேக்கரை ஓப்பன் பண்ணி இன்விசிபிள் யூஸ் பண்ணி டவுன்களை கிளியர் பண்ணுறேன். ஓகே, டவுன் காலும் கிளியர் ஆச்சு. டவுன் காலுக்கு லெஃப்ட்ல இருக்க ஈகிள் மட்டும் நான் அலைவா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த சைடில் த்ரீ ராக்கெட் பலூன்ஸ் டெப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஹிடன் டெஸ்ட்ல இருக்குல்ல, அந்த ஹிடன் டெஸ்ட்லக்கும் ஒரு ராக்கெட் பலூன்ஸ் டெப்ளை பண்ணி கிளியர் பண்றேன். அப்படியே ரைட் சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்தில் ஸ்கெல்லி யூஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ஆப்போனோட ஆர்சி வந்து டைவர்ட் பண்றதுக்காக. அப்புறம் ஆர்சி ஹெல்த் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால ஆர்சிக்கு இன்விசிபிள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற ராக்கெட் பலூன்ஸ் எல்லாம் டவுன் சைடில் டெப்ளை பண்ணி விட்டுறேன். அப்படியே ஆர்சியோட அபிலிட்டியும் யூஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், எல்லா டிஃபென்ஸையும் காலி பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்டோரேஜஸ் மட்டும் தான் இருக்குது. நம்மகிட்டையும் நிறைய ட்ரூப்ஸ் அலைவாக இருக்கிறதுனால டைம் ஃபெயில் ஆகிறதுக்குள்ளே முடிச்சிடலாம் அந்த சேலஞ்சை. ஓகே, இந்த சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் பண்ண மறந்துடாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதுமாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அள்ள போட்டுக்கோங்க. அப்புறம் இதேமாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபாய், நான் உங்கள் எல்கேடி.